بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهاب. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் முக்கியம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் இந்த உலகத்திலே படைக்கவில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே என்னை வணங்குவதற்கே அன்றி நான் இந்த உலகத்தில் மனிதரையும் ஜின்களையும் படைக்கவில்லை அப்படி என்று சொல்கிறான். எனவே இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையான நோக்கம் இபாதத், அல்லாஹுவுக்கு அடிமை என்றதை நாங்கள் செயல்பாடுகளிலும் வாயளவு வார்த்தைகளிலும் உளரீதியாகவும் நிரூபித்து கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை நோக்கம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 1000 நோக்கம் இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 நோக்கங்கள் இருக்கலாம். நாங்கள் என்ன, அதாவது இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது 1000 நோக்கங்கள் எங்களுக்கு இந்த இபாதத்துக்களை விட சில பொழுதுகளில் முதன்மையானதாக எங்களிடத்திலே இருக்கலாம். ஆனால் அல்லாஹுவுக்கு எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே நோக்கம் வணக்கம் மட்டும்தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த தொழிலை அடைய வேண்டும் என்பது அவனது நோக்கமாக இருக்கலாம், அல்லது விண்வெளிகளை போய் ஆய்வு செய்து அங்கே உள்ள அண்ட சராசரங்களுடைய ரகசியங்களை அறிந்து ஆரம்பகால விஞ்ஞானிகளை விட புதிய தகவல்களை இன்று வைக்க வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். இந்த உலகத்திலே உள்ள பல விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். கஷ்டப்படுகின்ற ஏழை நல்ல முறையில் ஒரு தொழிலை தேடி சம்பாதித்து குடும்பத்தை கரையேற்ற வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு நோக்கம் வணக்கம் மட்டும்தான். ஏன், அவனுக்கு மற்ற விஷயங்களில் எந்த தேவையும் இல்லை, மற்ற விடயங்களில் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. படைத்ததன் நோக்கம் இவன் அடிமை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்தில் அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான், அவனது தேவைக்காக அல்ல. எனவே அடிப்படையாக விளங்க வேண்டும், இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்திருக்கிறேன், மற்றவர்களை வணங்குவதற்கு அல்ல என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனை பொறுத்த வரைக்கும்
வேறு வேறு ஆயிரம் நோக்கல் ஆயிரம் நோக்கங்கள், உயர்ந்த எல்லைகள், உயர்ந்த டார்கெட்டுகள் மனிதனை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் பல நோக்கங்கள் மனித சமுதாயத்திற்கு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஒரே நோக்கம், மனித சமுதாயத்திடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரே அம்சம் வணக்க வழிபாடு மட்டும்தான், இபாதத்து மட்டும்தான். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா, வணக்கம் என்பது ஒரு உயர்ந்த நோக்கமாக எங்களது உள்ளத்திலே இல்லை, அதனுடைய தாற்பரியத்தை நாங்கள் விளங்காததுதான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் படைத்ததெல்லாம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான அடிப்படையான அம்சங்கள் இருக்கும், அவைகளை சம்பாதித்து கொண்டு தேடிக்கொண்டு உழைத்து கொண்டு அடிப்படை நோக்கமாக எது மாற வேண்டும், வணக்க வழிபாடு தான் மாற வேண்டும். இது ஒரு ஒரு அதாவது ஒரு அடிப்படையான விஷயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே வணக்க வழிபாடுகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதோ, குர்ஆன் சுன்னாவிலே வணக்க வழிபாடுகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை சொல்லுவதோ நோக்கம் அல்ல. அது நாங்கள் பல இடங்களில் கேட்டிருப்போம். இந்த தலைப்புடைய நோக்கம் வணக்க வழிபாடு என்றால் என்ன, அதை விளங்கப்படுத்துவது, அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது. இப்போ அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து வணக்கத்தை தான் எதிர்பார்க்கிறான் என்றால் அல்லாஹ் கொண்டு செய்யலாம். என்ன எங்களது சிந்தனையில் என்ன செய்யலாம், இவன் என்ன செய்யணும், டெய்லி 5 நேரம் தொழணும், முடிஞ்சுதானே. அதில் என்ன தொழுகிறது உண்டு, ருக்கு சுஜூது அத்தையாத்தில் இருக்கிறது, சலாம் கொடுக்கறது, சுபஹான்லா சொல்கிறது, அல்ஹம்துல்லா சொல்கிறது, ஹஜ்ஜிக்கு போகிறது, தவாப் செய்கிறது, சஹி செய்கிறது, குர்பானி கொடுக்கறது, இப்படி என்று என்னத்துக்கு என்னது, பல வகையான முறையில் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து இபாதத்துக்களை எதிர்பார்க்கிறான். அடிமை என்று சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், 1000 முறை டெய்லி ஆனா அப்துக்கு ஆனா அப்துக்கு என்று சொல்லுவேன் சொன்னா முடிஞ்சுதானே, நான் உனது அடிமை நான் உனது அடிமை என்று 1000 முறை சொல்லிக் கொண்டிருக்க சொன்னா முடிஞ்சுது. இப்ப அல்லாஹு தஆலா என்னிடத்தில் எங்களிடத்தில் எதற்காக வேண்டி பல வகையான முறைகளில் வணக்க வழிபாடுகளை எதிர்பார்க்கிறான். இந்த நோக்கங்களை புரிந்தால்தான், சரியாக விளங்கி கொண்டால்தான், தவாபு செய்கின்ற பொழுது விளங்கிட்டா, சை செய்ய பொழுது, மொட்டை அடிக்கின்ற பொழுது, சுஜூதில் விழுகின்ற பொழுது, துவா கேட்கின்ற பொழுது, திக்ரு செய்கின்ற பொழுது, தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது, இந்த பல்வகையான இபாதத்துக்களுடைய இன்பமும் உள்ளத்திலே பதியும். இதை தெரியாமல் நாங்கள் என்னதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நோக்கங்கள் எங்களுக்கு சரியாக பதியாது. இதில் என்ன நோக்கம் என்பது எங்களுக்கு சரியாக பதியாமல் இருக்கும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் என்ற அதனுடைய அர்த்தத்தை சிறந்த முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்திற்கு ஒரு அழகான ஒரு வரைவணக்கலம் சொல்வது என்று சொன்னால், இஸ்முன் ஜாமியுன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வயர்லாஹு, விளங்கிட்டானே. அல்லாஹ்வும் அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகின்றானோ, எதையெல்லாம் பொருந்திக் கொள்கின்றானோ அத்தனையும் என்னது, இபாதத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ, எதையெல்லாம் பொருந்திக் கொள்கின்றானோ அத்தனையுமே வணக்க வழிபாடுகள் தான், அத்தனையும் அது வணக்கம், இபாதத் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த முன்னுரையோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் என்கின்ற அம்சம் இருக்கிறது தானே, அது ஏன் அப்படி அமைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால், அதற்கு உங்களுக்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுவதென்றால், பின்னால் வந்து குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் உதாரணமாக சொல்றது என்று சொன்னால், எக்ஸாம் பேப்பர் இருக்குதானே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் பேப்பர் கையில் கிடச்ச உடனே மாணவர்கள் முதல் முதலாக அளிக்கிற எந்த கேள்விக்கு அவசரமாக பதில் அளிப்பாங்க சொல்லுங்க பாபோ. இந்த முதலாவது வருமே 40 கேள்வி, அனைத்துக்கும் பதில் எழுதுங்க, அனைத்துக்கும் பதில் எழுத வேண்டும், 40 கேள்வி இருக்கும், 40க்கும் பதில் எழுத வேண்டிய, அதுக்கு தான் அவசரமாக என்ன செய்வார்கள், பதில் எழுதுவார்கள். ஆனால் 40 கேள்வி, 30 கேள்வி, 20 கேள்வி, நிறைய கேள்வி, ஆனால் அதுக்கு தான் விரும்பி என்ன செய்வார்கள், பதில் எழுதுவார்கள். பின்னால் ஒரு கேள்வி வரும், 4 கேள்வி, அதிலே ஒரு சாய்ஸ், 3க்கு பதிலளித்தால் போதுமானது, 3க்கு பதிலளித்தால் போதுமானது, அதில் தான் மெனக்கெட்டு கண்டிருப்பான் கடைசிக்கு, வழி இல்லாமல் அதிலேயே என்னது ஒன்றும் செய்யலாமல் தடமாறி கண்டிருப்பான். மொத்தம் 4 கேள்வி தான் அது, இது 40 கேள்வி, 40 கேள்வி வந்து இன்பமாக என்ன செய்கிறா, பதில் சொல்கிறான். 4 கேள்வியில் ஒன்று சாய்ஸ் கொடுத்தும் கூட அவன் என்ன செய்கிறான், கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஏன் எக்ஸாம் பேப்பரில் கூட ஒரு 7-8 வகையான கேள்விகள், 7-8 விதமான வகைகளை வச்சுக்கிறான் தெரியுமா, ஒண்டை வச்சு இவனை முடிவெடுக்கலாதுன்றதுதான், ஒண்டை வச்சு இவன் படித்தவன் என்ன செய்யலாது, முடிவெடுக்க முடியாது. இப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம நரகவாதியா சொர்க்கவாதியா என்பதையெல்லாம் இறைவன் தெரிந்து வைத்திருக்கிறான். தெரிஞ்சு வச்சு எல்லாம் நரகத்தில் போட்டால் அல்லாட்ட என்ன கேட்போம்,
நான் நரகத்தில் வர்றதுக்கு என்ன காரணம்ண்டு இல்லை என்ற அறிவில் நீ நரகவாதி என்றிருக்கேன்னு சொல்ல இல்லாது. நீங்கள் செஞ்சதை காட்டினா தான் என்ன செய்யலாம், நீங்கள் 60 வருஷம் வாழ்ந்தீங்களே அதை காட்டினா தான் அவன் நரகம் போடுறது உங்களுக்கே நியாயம்ண்டு விளங்கும். சும்மா என்ற அறிவில் நீங்கள் நரகத்தில் நரகம் போகிறவர் தான் என்று சொல்லி நரகத்தில் போட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க, நான் நரகம் போகிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு தானே கேட்பீங்க. அதனால் 60 வருஷம் வாழ வச்சு நீ போகிறது நியாயம்தானே, என் அறிவில் இருக்கிறது நீ போறது நியாயம்தானே என்றது, தங்களது பாவங்களை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு அந்த அதாவது அந்த எக்ஸாமுடைய அந்த தயார் நிலையில மாணவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள். 40 கேள்விக்கு அவசரமா பதில் சொல்றது நாளில் ஒன்றுதான், நாளில் ஒன்றுதான் சொல்லி என சில மாணவர்கள் யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லாக்கள் 1, 2, 3, 4 10 எங்க வைத்து முடியுது அங்க ஒரு அடி விளங்கிட்டானே. இப்படி எல்லாம் என்ன செய்கிறது, பை சான்ஸ்ல நடக்கக்கூடிய பதில்கள் சரியா வரதும் இருக்குது, சரியா வரதும் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இரண்டாவது விளங்கிக் கொள்ளணும் சொன்னால் அல்லாஹு தஆலா சில இயல்புகளோடு மனிதர்களை படைத்திருக்கிறான், சில இயல்புகளோடு மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த இயல்பை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வகையான வணக்க வழிபாடுகள் லேசா இருக்கும், சில வகையான வணக்க வழிபாடுகள் லேசா இருக்கும், சில வகையான வணக்க வழிபாடுகள் கஷ்டமாக இருக்கும். ஆனா இன்னொரு கொண்ட இயல்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவர் ஒரு சிலருடைய அவருடைய எவருக்கு கஷ்டமாக இருந்ததோ அது போன்ற அம்சங்கள் எல்லாம் இன்னொருவனுக்கு என்ன செய்ய தெரியுமா, மிச்சம் லேசா இருக்கும், மிச்சம் லேசா இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா ஒரே விதமான வணக்க வழிபாடுகளை கடமையாக்கினால் அதுக்கு மாற்று குணமுடையவனுக்கு அநியாயம் செய்த மாதிரி ஆகிரும், லேசா உள்ளவன என்னது பாசாக வச்ச மாதிரி ஆகிரும். பலவிதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா எடுத்து வைத்து ஒரு மூமினை முழுமையாக பரிசோதனை செய்து இவன் எனது அடியான் என்கின்ற இடத்திற்கு வருகிறானா என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இது இரண்டாவது அம்சம், நோக்கத்துக்கான காரணம். மூன்றாவது, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கின்ற பொழுது உபயோகிக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா, முஸ்லீம் என்று படிச்சுக்கிறோம், நாங்கள் மூமின் என்று படிச்சுக்கிறோம், அப்படித்தானே முத்தக்கு என்று படிச்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒருவரை உயர்ந்த இடத்தில் மிக நெருக்கமான நிலைக்கு வந்த பின்னால் என்ன வார்த்தை அல்லாஹு தஆலா உபயோகிப்பான் தெரியுமா, அப்து, அடிமை என்றதா. மிச்சமே நெருக்கமாகிட்டு சொன்னா அல்லாஹு தஆலா உபயோகிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அடிமை என்பது. எப்படி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா சொல்றானா இல்லையா அல்லாஹ், எப்படி சொல்றான், முகம்மதை கூட்டி சொன்னு சொல்லாம நபியை அழைத்து சென்றேன் என்று சொல்லாம எங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவோடு இரவாக அழைத்து சென்றேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லாம எப்படி சொல்றான், தெரிய நபி என்று சொல்லாம, முகமது என்று சொல்லாம, ரசூல் என்று சொல்லாம, பி அப்திஹி தனது அடிமையை அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவிலே அழைத்து சென்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூய்மையாகிவிட்டான் அப்படி என்று சொல்லினது குர்ஆன் வசனம் சொல்லுது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது பி அப்திஹி அடிமை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது ஜிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத்னாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. எப்படி, ஜிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, உமது இறைவன் தனது அடிமையான ஜக்கரியாவுக்கு செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தஆலா அந்த சூரால என்ன செய்யற விளங்கப்படுத்தினான். அப்ப ஜக்கரியா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உச்சகட்டமான இடத்துல வச்சு எதை சொல்றா, அப்தஹு அவனது அடிமையை அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல மிகவும் நெருக்கமான இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் யூஸ் பண்ற வேர்ட் வந்து அப்த், அடிமை. உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான் சொன்னா இபாதத்துல பூரணமான ஒரு நிலைக்கு வர மாதிரி வந்தால் அப்த் என்று அல்லாஹு தஆலா யூஸ் பண்ணுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க அத்தஹியாத்துல என்ன சொல்றோம், தஷஹுத் சொல்லிட்டு சலவாத்துலாம் சொல்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி சொல்லுகின்ற இடத்துல எப்படி சொல்றோம், அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுஹு வ அப்துஹு அல்ல, அப்துஹு வ ரசூலுஹு. பல காரணங்கள் இருக்கு அதுல, அதுல ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, உயர்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் அவனது தூதரும் ஆவார், அடிமையும் அவனது தூதரும் ஆவார். முதலாவது அடிமை என்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் அவனது அடிமை அப்படி என்று சொல்றேன் சொன்னா, அப்துஹு ஒரு ஆளுக்கு சொல்றேன்னா அடிமையா இருந்தா தான் சொல்லலாம். சிலவன் பேருக்கு அடிமையாயிருப்பான், உண்மையில அடிமையா இருக்க மாட்டான், துரோகமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, முழுமையா அல்லாஹ்வுக்கு அடிமை தான்.
முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிமைதான் என்பதற்காகத்தான் முழுமையாக வணக்க வழிபாடுல இஹ்லாஸோட இறைவனுக்கண்டே ஆகிவிட்ட பின்னால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை இந்த இபாதத்துடைய அந்த சொல்லிலிருந்து வந்த அப்தி என்ற வார்த்தை, அடிமை என்கின்ற வார்த்தை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மூன்றாவது அம்சம். நான்காவதாக நான் ஏற்கனவே சொன்னேன், வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலா பல வகையாக ஆக்கியிருப்பது என்னென்றால், மனிதனுடைய இயல்புகளுக்கேற்ப அந்தந்த சூழலில் ஒவ்வொருவரும் இந்த வணக்க வழிபாடுகளுக்கு உட்பட்டு சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த அடிப்படையிலே நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகளில் உள்ள அந்த வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சில வணக்க வழிபாடுகளை நீங்கள் பாருங்கள், சில வணக்க வழிபாடுகளை பாருங்க, அர்த்தம் விளங்கக்கூடிய வணக்கங்கள், அர்த்தம் விளங்கக்கூடிய வணக்கங்கள். உதாரணமாக ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது அது ஒரு இபாது, ஆனால் எங்களுக்கு அது அர்த்தம் விளங்குது, அதனுடைய நோக்கம் என்ன செய்யுது, விளங்குது. விளங்காம கொடுக்கறலையே, ஜக்காத்துல அர்த்தம் உண்டு, என்ன செய்யுது, எங்களுக்கு நல்ல முறையில் விளங்குது. சதக்கா கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கின்ற பொழுது ஒரு அர்த்தம் விளங்குது. குர்பானி கொடுக்கிறோம், குர்பானி அறுத்து கொடுக்கிறோம், அர்த்தம் விளங்குதா இல்லையா, என்ன அர்த்தம், அறுத்து கொடுத்து ஏழைகள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் விளங்குது. ஃபித்ரா கொடுக்கிறோம், அர்த்தம் விளங்குதா இல்லையா, இதுல எல்லாம் எங்களுக்கு அர்த்தம் விளங்குது. நோம்பண்டு கூட எடுத்தாலும் அதுல கூட ஒரு வகையில நாங்கள் யோசிச்சா எங்களுக்கு அர்த்தம் விளங்கும். என்ன அர்த்தம், அட இந்த உடல்களை வந்து நாங்கள் ஒரு மோமினாக இருக்கிறோம், உடல் ரீதியாக வந்து என்னது சரியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி எஞ்சி போன செமிபாடு அடையாத விஷயங்களெல்லாம் நோம்புல என்ன செய்யும், செமிபாடு அடையும். இப்படி ஆயிரம் நோக்கங்களை என்ன செய்யலாம், ஒரு நோம்புக்கு கூட சொல்லலாம். ஆனால் சில வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்க, நோக்கம் உடைய வணக்க வழிபாடுகள், நோக்கம் இல்லை, நோக்கம் இல்லாத வணக்க வழிபாடு, நோக்கம் இருக்கும் ஆனால் எங்களால் அதை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாத வணக்க வழிபாடுகள். தவாபு செய்கிறோம், ஏழு முறை தவாபு செய்கிறோம், இந்த தவாப்பில் வச்சுக்கிற ஒழுங்குகளுக்கு நீங்கள் எந்த விதமான பகுத்தறிவு காரணமும் சொல்லலாம். காபத்துல்லாவுக்கு வலது பக்கத்தால் சுத்தணும், எங்களுக்கு இடது பக்கத்தில் காபத்துல்லா இருக்கும், அப்படி தானே. சரி, ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நான் காபத்துல்லாவோட வலது பக்கத்தால் சுற்றுறேன், இன்னொரு தடவைக்கு ஏண்ட வலது பக்கத்தால் காபத்துல்லாவை சுற்றுறேன் அப்படி என்று சொன்னால் அது சமநாயிக்கும் தானே. அப்போ ஒரு தடவைக்கு நான் காபத்துல்லாவோட வலது புறமாக, இன்னொரு தடவைக்கு எனக்கு வலது புறமாக காபத்துல்லா, அப்படி செஞ்சால் என்ன நடக்கும், இப்படியும் சுத்த வேண்டி வரும், இப்படியும் சுத்த வேண்டி வரும், என்ன சொல்லுவ நீங்க, அது கூடாது. ஏன் கூடாது, நான் அல்லாஹ்வை தானே வணங்குறேன், நான் அல்லாஹ்வை தானே இன்னைக்கு வணங்குறேன், இதெல்லாம் ஏழு தானே செய்ய போறேன், ஏன் கூடாது, யாருக்காவது பதில் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்தார்கள், அதான் எங்கள்கிட்ட உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள், ஆனால் நோக்கம் எங்களுக்கு சொல்ல இயலாது. அதில் ஜக்காத்து நீங்க ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் டக்கன் நோக்கம் சொல்லிடுவோம், ரசூலுல்லாஹி அப்படி செய்தார்கள்னு சொல்ல மாட்டோம். ஜக்காத்து ஏன் கொடுக்குறீர்கள், முதலா பதில் என்ன வரும் வாயிலேருந்து, ஜக்காத்து கொடுக்கறதால ஏழைகளிட வறுமை போகும், அதான் முதல் வரும். எதுக்கெல்லாம் எங்களுக்கு நோக்கங்கள் வராதோ அதுக்கு எப்படி சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள், அப்படித்தானே சொல்லுவோம். எனவே நோக்கங்கள் விளங்காத சில வணக்க வழிபாடுகள் இருக்குது, நோக்கங்கள் விளங்காத சில வணக்க வழிபாடுகள். சை செய்கிறோம், சை செய்கிறோமா இல்லையா, இந்த சை செய்கிறதுல என்ன செய்யறோம், ஏழு முறை ஓடுறோம், வேகமாக ஓடுறோம், சில இடத்துல மெதுவாக ஓடுறோம், சில இடத்துல வேகமாக ஓடுறோம், மொட்டை அடிக்கிறோம், ஷோட் பண்ணுறோம், இதில் எல்லாம் ஏதாவது நோக்கங்கள் சொல்ல இயலுமா, ஏதாவது நோக்கங்கள், ஏதாவது நோக்கம் சொல்ல இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி நிறைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் காணுவீர்கள், ரெண்டு விதமாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுலையும் ஒரே விதமாக அல்ல அல்லாஹு தாலா மதிப்பு போடுவது. காரணம் என்னன்னு சொன்னால், ரெண்டுல சில அடிப்படை விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, இது வந்து அடிமை என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு கடமையாக்கிக்கிறான், அடிமை இடத்தை நிரூபிப்பதற்காக. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஒரு வேலைக்கு ஜொப்புக்கு போகிறீங்க, அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆஃபீஸில் மேனேஜர் ஆகிறீங்க, உங்களுக்கு 75,000 சம்பளம்னா ஈந்துருவீங்க, வழங்கிட்டா என்ன செய்வீங்க, 75,000 சம்பளம் ஈந்துருவீங்க. பக்கத்தில் நீங்கள் வெளியே வரக்குள்ள ஒருவர் கேட்குறாரு, நீங்கள் அங்கே போகிறீங்க, நான் உங்களுக்கு 3 லட்சம் சேலரி தரேன். எத்தனை லட்சம், அவர் 75 தானே, நான் உங்களுக்கு 3 லட்சம் தரேன். என்ன ஜொப்பு, ஒரு ஜொப்பும் இல்லை, ஒருவர் தான் வேலை. என்ன வேலை, யாராவது வந்தேன்னா சத்தம் போட்டு சிரிக்கணும், அடுத்தது யாராவது வந்தால் 10 முறை தோப்பு கரணம் போடணும், அவ்வளோதான். யாராவது வந்தால் 10 முறை தோப்பு கரணம் போடணும், யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் சத்தம் போட்டு சிரிக்கணும், இவ்வளோதான் உங்களோட ஜொப். ஆனால் 3 லட்சம் சேலரி, எங்களை யாராவது ரெடி அந்த ஜொப்புக்கு போகிறதுக்கு, ரெடி இல்லை. ஏன் ரெடி இல்லை, 3 லட்சம் சேலரி. சில வேலை சல்லி ஆர்வத்தில் போனாலும் 3-ஆம் நாள் ஓடி வந்துடுவான், 3-ஆம் நாள் இது சரி வராப்பா, நம்ம மென்டல் ஆக்குற வேலை என்னது ஓடி வந்துடும். என்ன காரணம் சொல்லுங்க, மனிதன் தனக்கு விளங்காத விஷயங்களை அடிமைப்படுத்துறது போல உள்ள விஷயங்களை செய்ய ரெடி இல்லை, அதுக்கு மனசு என்ன செய்ய மாட்டான், முன் வர மாட்டான், என்ன என்ன அடிமையை நினைச்சியான்னு கேட்பான்.
நான் அடிமையாயுது. யாரா வந்த தோப்புக்கரணம் போடுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கணும், சொல்லுவோமா இல்லையா? அதான் மனிதன் இயல்பு. மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்ற விளங்காம என்ன செய்ய மாட்டான், என்னத்துக்கு இதை நான் செய்யறேன்னு சொல்லி என்னது விளங்காம இருக்க. அவனுக்கு உண்டோ பொஸுக்காக நோக்கம் விளங்கணும். எனக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, செஞ்சிருவோம். பொஸுக்கு விளங்கணும், அவனுக்கும் நோக்கம் தெரியும். சும்மா என்னையே லூஸ் ஆகுற வேலைன்னா நினைப்போம், விளங்கிட்டானே நினைப்போமா இல்லையா? நினைப்போம், செய்ய மாட்டோம். ஆனால் செய்வேன். எப்போ தெரியுமா? நான் அவனுக்கு அடிமையாயிருந்தா தோப்புக்கரணம் போறானா போடத்தான் செய்வோம். அடிமை நான் என்னது அடிமையாயிக்கிறேன். அதனால என்ன நடக்குது? தோப்புக்கரணம் போடண்டா போடுவேன், வெளியே போய் சிரியண்டா சிரிப்பேன், நோக்கம் விளங்காட்டியும் நான் செய்வேன். ஏன்? நான் அடிமை. அதான் அதுதான் அடிமை, அடிமைத்துவம், உபூதியா. நான் அடிமை என்று சொன்னா உனக்கு விளங்கினதை நீ செய்யணும். உனக்கு விளங்காம இருக்குமே அதை நீ செய்யணும், அப்பதான் நீ அடிமை. விளங்கினத்தை மட்டும்தான் நீ செய்வேன்டா, அதுல கூட கொஞ்சம் ரிஃப்ட் ஒன்று இருக்குது, அடிமை எஜமானிய தன்மை ஒன்று இருக்குது. விளங்கினதை செய்வேன் அப்படின்றதுல அது முழுமையான அடிமைத்துவம் அல்ல. அடிமைத்துவம் தான், ஆனா முழுமையான அடிமைத்துவம் அல்ல. காரணம் என்ன? அதுல வந்து எனக்கு விளங்கினதான் செய்வேன்றது கூட என்னட்ட ஒரு உயர்வு தன்மை இருக்குது. சுத்தன்னா ஏழு முறைன்னா ஏழு முறை சுத்தன், நாலு முறை சுத்தன நீ சொல்லக்கூடாது. முட்டை அடிக்கணும்னா அடிக்கணும், ஹஜர்ல வசதை முத்தமிடனா முத்தமிடணும், மறுபடியும் ஏழு முறை ஓடணும்னா ஓடணும். ஒரு முறை தான் நீ ஏழு முறை ஓடணும், ரெண்டாம் முறை ஒரே உம்ரால ஓடலைன்னா ஓடக்கூடாது. விளங்கிட்டா? அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வச்ச விஷயம். நகத்தை இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது? வெட்டு. நகம் என்னது? வெட்டணும், சுண்ணா. அப்படிதானே? வெட்டாதே என்று தூரத்தில். எங்க உம்ரால நிகிராம ஆடை எடுத்துட்டீங்க கொலை, குர்பானி கொடுக்க ரெடி ஆகிக்க கொலை, என்னடா வெட்டண்டா, வெட்ட நியாயம் வழங்குது. வெட்டாத என்றதுல என்ன நியாயம்? என்ன நியாயம்? வெட்டணும் என்று மட்டுமல்ல, நான் உனக்கு வெட்ட சொல்றதும் வெட்டாத சொல்றதெல்லாம் ஓண்ட நோக்கத்தை வச்சல, நீ அடிமையு எனக்கு காட்டணும், நீ அடிமையு எனக்கு காட்டணும். ஒரு நேரத்துல நீ வெட்டுவாய், இன்னொரு நேரத்துல வெட்டாமிக்கிறது ஓண்ட சிந்தனையில இருக்கக்கூடாது. அடிமையண்டா, உனக்கு விளங்கினதை நீ செய்யணும், விளங்காததையும் நீ செய்ய வேண்டும். அதுதான் இபாதத்துடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். விளங்கிட்டா? அப்ப இந்த ரெண்டு விதமான இபாதத்துக்களை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த நோக்கத்தை சரியா விளங்கினதுனாலதான் உம்ரா செய்து நிறைய அறிஞர்களுடைய வரலாற்றில் பார்ப்பீங்க, நிறைய உம்ரா செய்தார்கள், நிறைய உம்ரா செய்தார்கள் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இபாதத்தில் அந்த செக்ஷன்ல வந்து வலிமை கூட. நான் அடிமைன்றதுக்கு வந்து ஏழு முறை தவாப்பு செஞ்சு அல்லாவுக்கு அடிமை என்று காட்டுறதானே, அது அல்லாவுக்கு அடிமை என்று காட்டுறதுல ஆர்வமா எனக்கு விளங்காதெல்லாம் நான் செய்யறேன். யாழா நீ மொட்டை அடிக்க சொன்னா நான் அடிக்கிறேன், நேரத்தை வெட்டமானமெண்டா வெட்டாமிக்கிறேன், வெட்டு என்ன வெட்டுறேன், ஓட சொன்னா ஓடுறேன், நிக்க சொன்னா நிக்கிறேன். இது இருக்குதானே? இதான் இபாதத், இதான் உபூதியத். இப்ப விளங்கினதை மட்டும் நான் செய்வேன் என்றது இபாதத்துக்குரிய ஒரு தன்மை அல்ல, உபூதியத்துக்குரிய ஒரு தன்மையே அல்ல. விளங்கினதும் செய்யணும், விளங்காததும் நான் செய்கின்ற பொழுது அடிமைத்துவத்தின் உச்சகட்டம் தான் அது. அடிமைத்துவத்தின் உச்சகட்டம் தான் அது. அன்புள்ள சகோதரர்களே, ஸ்கூல்ல நீங்க பாருங்க, இன்னொரு அந்த உணர்வுக்கு வெளிப்படுத்துறேன், ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வான்னு சொல்லி சார் சொல்லிப்பாரு, சரியா? அப்ப செய்யலை என்று சொன்னா உனக்கு பத்து தின தோப்புக்காரனை போடணும்னா எப்படியோ முணங்கி முணங்கி போட்டுருவான். அதே சேர் வந்து எல்லாரும் தோப்புக்காரனை பத்து பத்து போடுங்கடா செய்வான்ல, செய்ய மாட்டான். மோமல்ல மாறு எல்லாரு. ஏன் மனுஷனுக்கு அப்படி மாறுது? ரெண்டும் தோப்புக்காரன் தான், ரெண்டும் தோப்புக்காரன் தான். ஏன் மாறுது சொல்லுங்க பாபம்? நோக்கம் அவனுக்கு விளங்காட்டி மாறும். நாங்கள் அடிமையா இவர் சொன்னோட செய்யறதுக்கு, பிழை செஞ்சு தோப்புக்காரனை போட்டது அது சரி, அது என்ன இவர் சொன்ன அப்படி சொல்றதுக்கு அடிமையா என்று உணர்வு என்ன செய்யும் மனுஷனுக்கு வரும். அதைத்தான் அல்லாட்ட காட்டணும், நான் அடிமை தான் அல்லா இடத்துல காட்டணும், என்னது நான் அடிமை தான் என்று காட்டணும். ஆனால் நீங்க எங்க சமூகத்தை பார்ப்பீங்க, தொழுறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க, நோம்பு பிடிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க, குர்ஆன் ஓதுறதுல ஆர்வம் உள்ளவங்க, தர்மத்தில் ஆர்வம் உள்ளவங்க, ஆனால் இந்த மாதிரி மற்ற சைடில் உள்ள அமல்கள் ஆர்வம் இல்லாத நிறைய பேரை பார்ப்பீங்க. எங்கெல்லாம் கூட சில வேலை அந்த உணர்வுகள் இருக்கலாம். அது என்ன காரணம் சொல்லுங்க பாபம்? இபாதத் என்றால் என்னேடு விளங்காததான் அது. இபாதத் என்றால் என்னேடு விளங்க, நான் அட்டிமை என்றதை எந்த வகையிலெல்லாம் அல்லாவுக்கு காட்ட இயலுமோ அந்த வகையிலெல்லாம் நீங்கள் காட்டுனீங்க என்று சொன்னால் அப்போதான் அவன் என்ன செய்யறான், அந்த அல்லாவுடைய அடிமை என்ற இடத்துக்கு என்ன செய்யறான், அவன் வருகிறான். இது முதல் பகுதி, இது முதல் பகுதி, இது ஒரு வகை. அப்ப இது ரெண்டு வகையான இபாதத்துக்கள் அல்லாஹ்வு தஆலா வச்சிருக்கான். எது? எங்களுக்கு நோக்கம் புரிந்த வணக்கங்கள், எங்களுக்கு வெளிப்படையாக நோக்கம் விளங்காத வணக்கங்கள். இன்னொரு வகையை பாருங்க, அது என்ன தெரியுமா? மனிதன்ட்ட, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைக்கின்ற நேரத்தில் மனிதனுக்குன்னு சில பிரத்யேகமான இயல்புகள்ல ஒத்தனுக்கு கொஞ்சத்தை இன்னொத்தனுக்கு இன்னும் கொஞ்சத்தை கொடுத்து அப்படி கொடுத்து படைச்சிருப்பான். ஆனா அதுல ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பண்புகள் எல்லாம்
ஒரே கோட்டில் அமைஞ்சவைகள் தான். நல்லதும் கெட்டதும், நல்லதும் கெட்டதும் ஒரே கோட்டில் அமைஞ்சவைகள். உதாரணமாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதை. அதாவது ஒரு மனிதன், சில மனிதர்கள்ட்ட இருப்பாங்க எப்படி தெரியுமா, சரியான நெகிழ்வு தன்மை, இரக்கம், அன்பு, அப்படி ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. என்ன லேசு சொல்லுங்க பாபம், கண்ணால கண்ணீர் வடிகிறது லேசு. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லுகளை அழுதுருவாங்க, சம்பவம் போகும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. என்ன நெகிழ்வு, டக்குன்னு உள்ள என்ன செஞ்சிடும், நெகிழ்ந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அபூதர் வரலாறு முடிஞ்சு அடுத்த வரலாறு ஆரம்பிச்சிடும், கண்ணில் கொஞ்சம் கூட என்ன செய்யாது, கலக்கமே வராது. பலகீனம் அல்ல, அல்லாஹ் அப்படி தான் படைச்சிக்கிறான், அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அப்படி தான் படைத்திருக்கிறான். நான் இதில் உள்ள இபாதத்துக்குள்ள வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, நெகிழ்வு தன்மையில் அவருக்கு சில வணக்கங்கள் லேசாகிடும். என்ன வணக்கங்கள், தர்மம் கொடுக்கிறது லேசாகும், ஏழைகளை கண்டா இறங்குறது லேசாகும், கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறது லேசாகும், வசனங்கள் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் சொல்லப்படுற நேரத்தில் அதுக்கு தாக்கமுற்று கண்ணீர் வடிப்பது அவருக்கு லேசாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்கிட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற தன்மை லேசாக இருக்கும், அவட்ட இயல்பிலே அதெல்லாம் வரும். ஒரு திடீர்னு அனர்த்தமா அந்த பிரச்சனையா, முதல் வரையில் அவர் நிற்பார் வேலைக்கு, இரக்கத்தன்மை அவரிடத்துல இருப்பதனால. இப்போ அல்லாஹு தஆலா அதை இபாதத்தாக்கிறான், எது இறக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, கண்ணீர் வடிக்கிறது, இது போல அதாவது தர்மம் சரி, இதெல்லாம் இபாதத்தாக்கிக்கிறான். இது யாருக்கு லேசி, அல்ல இயல்பிலே ஒருத்தனுக்கு நெகிழ்வு தன்மை கொடுத்தானே அவனுக்கு லேசி. ஆனா இந்த நெகிழ்வு தன்மை கொடுத்ததற்கு தானே அட தொங்கலும் நல்லா கொடுத்துருப்பான். நான் சொன்ன ஒரே பட்டியலை தான் கொடுப்பாண்டு, அதுல இந்த தொங்கல் எப்படி தெரியுமா இருக்கும், அவர் வந்து எந்த கொள்கையிலும் உறுதியாய்ந்து கிளமாட்டார், எடுக்கிற முடிவில் டக்குன்னு விழுந்துருவார். அதே தொங்கல் தானா, இதுலயே இந்த தொங்கல் அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், முடிவெடுப்பாரு நாளைக்கு மாறிடுவார், வழங்கிட்டானே உறுதி அணிக்க மாட்டாரு. அந்த ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பாரு, அவர்களை கண்ணொன்னே மாறிடுவாரு. அவர் வேணுமென்ற நோக்கம் அல்ல, அவருடைய இயல்புட இந்த பக்கம் தான் அது, அவருடைய இயல்புட இந்த பக்கம். இவருக்கு எது இபாதத்து தெரியுமா, இபாதத்துல எது கஷ்டம் தெரியுமா, கொள்கையில உறுதியாகிக்கிறது, கொள்கையில உறுதியாகிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அன்பு காட்டாதே என்று சில இடங்கள் இஸ்லாம் சொல்லும், அதெல்லாம் அவருக்கு பாரமாக இருக்கும். என்ன அன்பு காட்டாத இடங்கள், அதாவது விபச்சாரம் செய்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்லடி இஸ்லாம் சொல்லுது, திருமணம் முடிச்சோடனே கல்லடிச்சு கொள்ளு என்று சொல்லி. இந்த மாதிரி இடங்கள் எப்படி இருக்கும், இவருக்கு நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு போராட்டமாயிருக்கும். வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது என்றான். இவருக்கு எப்படி இருக்கும், யாருக்கு இந்த நெகிழ்வு தன்மையோட இருக்கிறாரே அவருக்கு இந்த தொங்கல் எப்படி இருக்கும், மிச்ச ஹெவியா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன், அதுக்காது அவருக்கு இபாதத், அது எது அந்த இரக்கத்துக்கு எதிராக அந்த இடத்துல போராட வேண்டி வருது, அது இபாதத். சிலரை பார்ப்பீங்க இந்த நெகிழ்வு தன்மையால கோழி கூட இருக்க மாட்டாங்க, வழங்கிட்டானே எனக்கு கோழியெல்லாம் அறுக்கலாம் என்று, ஏன் இந்த ரத்தத்தை கண்டா மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிக்கும், ஒரு உசுறு அறுக்கிறது அப்படியே நினைப்பார்கள், வழங்கிட்டா. ஆனால் இன்னும் சிலரை நீங்க பார்ப்பீங்க கோழியை விட்டு என்னது என்னன்னாலும் அறுக்கிறதுல முன்னு கணிப்பாங்க. அப்ப என்ன காரணம், எனக்கு இவருக்கு அது இபாதத், கோழி அறுக்கிறது, ஆடு அறுக்கிறது, மாடு அறுக்கிறது இபாதத்தா இல்லையா, குர்பானி டைம்ல உலகியா நேரத்தில், அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுக்காடி ரத்தத்தை ஓட்டுறது இபாதத், அது யாருக்கு போராட்டமா இருக்கும், நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு. இப்ப பாருங்க இஸ்லாம் ரெண்டு விதமான இபாதத்தை வச்சிருக்கு, நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு லேசான இபாதத், நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு பாரமான இபாதத். அவர் ஒன்றில் லேசா செய்வாரு, இன்னொன்றில் போராட வேண்டி இருக்கும், இன்னொன்றில் போராட வேண்டி இருக்கும். இது ஒரு அம்சம். மறுபடி மாறி வாங்க இன்னொரு பகுதியை, எப்படி இஸ்லாம் சில கடினமான செக்ஷன் வச்சிருக்கு, சில உள்ளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க கடினமான தன்மை இருக்கும், ஸ்ட்ராங் ஆயிப்பார், பிறக்கக்குள்ளே அப்படிதான் இருப்பார், அந்த மாதிரி தன்மையோட இருப்பார். அவருக்கு எது லேசு தெரியுமா, கொள்கையில உறுதியாகிறியண்டா உசுறு போனாலும் என்ன செய்ய மாட்டாரு, கொள்கையை விட மாட்டார், வா சொன்ன வார்த்தை மீற மாட்டாரு. சல் பல்லண்டு சிலவங்கள்ட்ட குணங்கள் இருக்கும், ஆனால் பிள்ளை நினைப்போம் இல்லை, நிறைய சராகத்தா ஐக்கிறவங்க ஐக்கிறாங்களே, சராகத்தா ஐக்கிறவங்களுக்கு நண்பர்கள் குறவு. சராகத்தா ஐக்கிறவங்கன்னு சொன்னா டக் டக்குன்னு விஷயத்தை சொல்லிடுறவங்க ஐக்கிறாங்க தானே, இது பிள்ளை நீங்க செஞ்சிக்க கூடாண்டு, அவங்களுக்கு நண்பர்கள் குறவு. யாருக்கு நண்பர்கள் கூட இருப்பாங்க தெரியுமா, சங்கடப்பட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் நல்லவன் அர்த்தம் இல்லை, எல்லாரும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்ன்றதுக்காக ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார்ன்றதுக்காக வேண்டி 50 பேர் ஃப்ரெண்ட் ஆயிப்பாங்க, 50 பேர் ஃப்ரெண்ட் ஆயிப்பாங்க, காரணம் ஒன்றும் சொல்றது இல்லையா அவரு. அதனால இந்த மாதிரி குணம் உள்ளவங்க இருப்பாங்க, கடினமாக உள்ளவங்க, அவங்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் லேசு, கொள்கையில உறுதியாகிறது. இந்த மாதிரி உதுகியா குர்பானிகள் போன்ற அந்த வணக்க வழிபாடுகள், அதே போல குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதுகள் இருக்குது. உதாரணமா களவெடுத்தா கையை வெட்டணும், கையை வெட்டுறது ஒரு ஆள் தானே வெட்டணும், ஒரு ஆள் தானே வெட்டணும், அப்படி வெட்டுறவனுக்கு ஒரு நன்மை இருக்குமா இல்லையா, இஸ்லாமிய அடிப்படையில் சட்டத்துக்கு ஒரு ஆளை நியமிச்சு அந்த தண்டனையை வாங்குறவருக்கு ஒரு நன்மை இருக்குமா இல்லையா, அதெல்லாம் யாருக்கு கஷ்டமா இருக்கும்,
இந்த மாதிரி ஆட்களுக்கு லேசாக இருக்கு, கடினமாக உள்ளவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? மற்ற சைட் மென்மையாக்கு சொல்கிற இஸ்லாத்துல சில இடங்கள் இருக்குது. இறக்கம் காட்டு, அன்பு காட்டு, தர்மம் செய், அவருக்கு அது பெரிய பாரமாயிங்க. 10 ரூபாவை கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்த மாதிரி நினைப்பார். ஏன்னா அவர் உள்ளத்தில் உள்ள இயல்புல போன தடவை கூட 100 ரூபா கொடுத்தேன்ருவாரு. சரியா 100 ரூபா கொடுத்தது படிந்தால் இப்படி பெருசாக சொல்கிறான் யார் நினைப்பாரு? இந்த நெகிழ்வான இயல்புல உள்ள வரைக்கார் தானே, அவர் 1000 ரூபாவையே ஒரு சின்ன விஷயமா நினைச்சிட்டிருப்பாரு. அவருக்கு இது ஒரு அப்செட்டாக இருக்கும். ஆனால் என்ன விளங்கணும்டா, வணக்க வழிபாடுகளில் மனித இயல்புகளுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா வித்தியாசமான சோதனைகளை வைத்திருக்கிறான் என்பதுதான். வித்தியாசமான சோதனைகளை வைத்திருப்பான் என்பதுதான். அதனால அவருக்கு இது போராட்டம், இவருக்கு அது போராட்டம், இவருக்கு அது போராட்டம். இதை விளங்காதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த ஆள் கஞ்சனப்பா, ஒரு தர்மமும் செய்கிறார் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். இவர் என்ன நினைக்கணும் தெரியுமா? அவருடைய இன்னொரு செக்ஷன் இவர்கிட்ட ஐக்காது, அவர் உறுதியாகிக்கிற செக்ஷன்கள் இருக்குதானே அது இவர்கிட்ட ஐக்காது, அதில் இவர் போராட வேண்டியிருக்கும். அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது இரண்டாவது வகையான இபாதத், இது இரண்டாவது வகையான இபாதத். சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இந்த மாதிரி இடங்கள் என்ன, இந்த மாதிரி இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசம் வித்தியாசமாக வணக்கங்களை கடமையாக்கி இருப்பதன் காரணம் என்ன என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டா பாருங்க, உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உமர் ரதி எல்லாம் கூட சைட நான் இப்ப சொன்னதுல நீங்க எதுல நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த இரண்டாவது லிஸ்ட்ல உமர் ரதி எல்லாம் கூட சைட எதுல நினைப்பீங்க? ஸ்ட்ராங்கான இடத்துல நிற்பீங்க. ஸ்ட்ராங்கான இடத்துல அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எப்படி எடுப்பார்? ஸ்ட்ராங்கான சைட்ல முடிவு தான் அவருக்கு வரும். ஏன்னா அவருடைய இயல்பு அதுதான். அவருடைய இயல்பு எப்படி என்று சொன்னால், உமர் ரதி எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார். அவர் ஆடு மேய்ச்சிட்டு வந்தால், அதாவது அது வரலாற்றில் சொல்லுவார்கள் அது மிகைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆனால் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு ஏரியாவில் ஆடு மேய்க்கிற வளமையாக அங்கே சில சில மிருகங்கள் இருக்குமே, இவருடைய மந்தை வாரத்தை எல்லாம் ஓடிடும், அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி இஸ்லாத்துக்கு முந்தி. அவ்வளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கும் அவ்வளவுக்கு ஒரு கடினத்தன்மையும் அவட்ட இருந்துச்சு. உமர் ரதி எல்லாம் கூட ரெண்டாவது ஹலீஃபாவை நியமிக்கக்கூட சில மனிதர்கள் அபூபக்கர் எல்லாம் கிட்ட போய் சொன்னாங்க, இப்போ அவரை உங்களுக்கு தெரியும் தானே, அவரையா நீங்கள் வந்து என்னது தலைவராக வச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி. ஆனால் அபூபக்கர் ரதி இல்லா அவர்கள் மார்க்கத்தை விளங்கினவர், வணக்கம் எதை தெரிஞ்சவர். அவர் சொன்னார், சரியான சிறந்த ஒரு மனிதரைத்தான் நான் நியமித்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ உங்க பாருங்க, உமர் ரதி இல்லாம சில இடத்துல டிசிஷன் எடுத்தாங்க. அதில் யாரை நாங்கள் மென்மையாக நினைக்கிறோமோ அவங்களோட டிசிஷன் வந்து பிழையாக இருந்துச்சு. எது? பத்ரி யுத்தம். கைதிகளை என்ன செய்யணும்? கைதிகளை அபூபக்கர் இல்லாமல் ரசூலாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மென்மையான இயல்பு உள்ளவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? ஆலோசனை வகையல்லாத விஷயங்கள்ல மனித இயல்புகள் வேலை செய்யத்தான் செய்யும். அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து அதாவது இவங்களை எல்லாத்தையும் ஒரு பரிகாரம், தெண்ட பரிகாரம் வாங்கிட்டு விட்டுருவோம், தெண்ட பரிகாரம் வாங்கி விட்டு விட்டு விடுவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. இது நெகிழ்வு சைட்டோட ஏற்பட்ட முடிவு, அப்படிதானே, மன்னிச்சு விடுவோம்னு சொல்லி. உமர் நாங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி எடுக்கக்கூடாது, அப்படி அழிட்டு அக்கையில கொடுங்க, அவர் அவரை வெட்டணும். விளங்கிட்டானே? அதாவது சொந்தக்காரர், அவது எனக்கு தம்பி, எனக்கு இவரை தாங்க, நான் வெட்டுறேன். அபூபக்கருக்கு அவரை கொடுங்க, அவர் வெட்டட்டும். என்னத்துக்கு தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாம் என்று வந்தால் குடும்ப உறவு இரண்டாம் பட்சம் தான் என்பதை காபிர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரதி அப்படின்னு சொன்னாங்க தானே. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், இப்படி ஒரு விஷயம் உங்களில் நடக்கும், அதை நான் மன்னிப்பேன் என்பதை நான் ஏற்கனவே எழுதி இல்லாது விட்டால் நீங்க செஞ்ச எடுத்த தீர்ப்புக்கு உங்களுக்கு கடுமையான வேதனை வந்து அடைந்திருக்கும். யார சரிகண்ணாங்க ரசூல் அல்லாஹு தஆலா? யார சரிகண்ணா? உமர் ரதி அல்லாஹ் அவர்களே சரிகண்ணா. ஏன்னு சொல்லுங்க பாபம், விட்டுடுறது உண்மைதான். அல்லாஹு தஆலா சொன்ன என்ன தெரியுமா? இப்ப நீங்க தாழ்ந்துட்டிக்கிற டைம், இந்த டைம்ல விடக்கூடாது. நீங்க ஆட்சி உங்களோட கையெல்லாம் ஓங்கினபுறம் மன்னிச்சு விடுங்க. நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன் நான் சொன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் மன்னிச்சாயானா மன்னிக்காட்டி என்ன அப்படிதான் நினைப்பீங்க? இவர் மன்னிக்காட்டி என்னதான் செய்ய போறது? ஐயே பலம் இல்லைனா, நான் ஒரு பெரிய மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு வழக்கெல்லாம் போடக்கூடிய ஆற்றல்ல இருந்து கண்டு மன்னிச்சுட்டேன்னா அர்த்தம் இருக்குது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்க வந்து எனது ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், அந்த இடத்துக்கு வந்த பின்னால்தான் மன்னிப்பெல்லாம் வழங்கணும். இப்ப இல்லை, இப்ப எல்லாருக்கும் என்னது தண்டனை தான் என்று அல்லாஹு ரப்புல்லா பலத்தை காட்டணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை சொன்னான். ஆனால் இதே முடிவை உமர் ரதியல்லாஹு இன்னொரு இடத்துல எடுக்கிறான். ஹாத்திம் இப்னு அபி பல்தா லெட்டர் என்ன செய்து போகுது. அப்ப அவர் வந்த நியம நிறுத்தப்பட்டு விசாரணை என்று நடக்கிற பொழுது உமர் லாங் என்ன சொன்னாங்க, தஅனி அத்ரிபு உனுக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய களத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி தாங்க, உடுங்க ரசூலாங்கன்னு சொன்னாங்க.
திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே இருங்க. அவட்ட கேட்கறாங்க, என்ன தெரியுமா, இவரை இருங்கன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்கறாங்க, அதாவது நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, அதாவது அந்த மா ஹமலக அலா மா ஃபால்த், நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு தூண்டியது எது? அப்ப அவர் சொல்றாரு, நான் அல்லாவையோ தூதரையோ பகைக்கிறதுக்கு இருக்கல, உங்களை எல்லாருக்கும் அங்க குடும்பங்கள் எல்லாமே இருக்குது, அவங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, ஆனா எனக்குள்ள உறவுகளுக்கு அங்க எந்த பலமும் இல்லை, நான் இப்படி ஒரு லெட்டரை அனுப்பினா எனக்கு ஒரு என்னது அவங்க ஒரு மரியாதை தந்து குடும்பத்தை விட்டுருவாங்கன்றதுனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அல்லாவின் தூதரேன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அம்மா ஹாதா ஃபக்கத் சதக், இவர் உண்மை உரைத்தார், ஆனா உமர்றதுல அவங்க உள்ளத்துல அடங்கல அது. அப்போ உமரை பார்த்து சொல்றாங்க, உமரே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் பார்த்து அல்லாஹு தஆலா யஅமலு மா ஷிஅத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லையா அப்படி என்று கேட்டவுடன் உமர் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு அமர்ந்தார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் அந்த இடம் வருவதற்கு அவர் நிறைய போராட வேண்டியிருந்துச்சு. உமரும் அழுதார், ஆனால் அந்த இடம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, நிறைய போராட வேண்டும். இப்படி இருவிதமான மனநிலைகளை நீங்கள் உலகத்தில் காணலாம். ஒருவருக்கு நெகிழ்வோடு உள்ளவருக்கு சில கடினமான இடங்கள் போராட்டமாக இருக்கும், கடினமாக உள்ளவர்களுக்கு நெகிழ்வான இடங்கள் போராட்டமாக இருக்கும். ஆனால் இரண்டு விதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அடிமையண்டா சில இடங்களில் உணர்வை நீ அடக்கி ஆக வேண்டும். சில இடங்களில் உன் உணர்வை என்ன செய்யணும், அடக்கணும். இரக்கமான உணர்விக்கும் இரக்கம் காட்டுமென்னு சொல்லி இஸ்லா சில இடங்களை காட்டாது என்று சொல்லும், அப்ப அடக்க வேண்டி வரும். உங்களோட சிந்தனை கேட்ப போகக்கூடாது. அடிமையண்டா கொஞ்சம் சிந்தனையை தளர்த்தணும், கொஞ்சம் என்ன செய்யணும், யோசனையை சிந்தனையை தளர்த்த வேண்டும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது என்ன தெரியுமா சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் இன்னொரு வகை இருக்குது, வித்தியாசமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள், இது ஒரு மிக முக்கியமான இடம். அதில் நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள், இதில் நீங்கள் சரியாக பிரித்து அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். ஓஹோ அப்படின்னா இவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆகிக்கிறாங்கன்றது உங்களுக்கு வழங்கிடும். உங்களோட இயல்பிலேயே நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறேன்னு உங்களுக்கு வழங்கும். ஏன் என்று சொன்னால் சகோதரர்களே, நஷ்டம் போகிற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் வந்து அஞ்சு நேரம் தொழுவுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, திக்ரு செய்கிறீங்க, சலாம் சொல்கிறீங்க, இது போல் உள்ள நல்ல நல்ல குணங்களோடு இருக்கிறீங்க. ஆனால் இப்படி இருக்கிறதால உங்களுக்கு 5 ரூபா நஷ்டம் போகாது. இந்த உலகத்தில் நஷ்டம் போகுமா? நஷ்டம் போகவே வராது. ஒரு ஊடு இழந்துருவீங்களா? இழக்க மாட்டீங்க. என்னத்தையாவது இழப்பீங்களா? இல்லை. செஞ்சால் கொஞ்சம் டைம் போகும், அவ்வளோதான். கொஞ்சம் டைம் என்ன செய்யும், போகுமே ஒழிய நீங்கள் எதையும் லொஸ்ட் ஆக மாட்டீங்க, எதையும் லொஸ்ட் ஆக மாட்டீங்க. அப்போ இந்த பொருளாதாரத்தில் நிறைய ஆசை உள்ள மனிதனுக்கு இந்த இபாதத்தெல்லாம் லேசாகிக்கும். ஏன், அல்ஹம்துலில்லாஹ் 1 ரூபா போகுதில்லை, 1 ரூபா போகிறதில்லையே. மற்ற வணக்கங்கள் எல்லாம் அப்படி இல்லை. மற்ற மதங்கள் எல்லாம் பூசாரிக்கு கொடுத்து தான் வணங்கணும், பூசாரிக்கு கொடுத்து தான் நஷ்டம் போய் தான் வணங்கணும். இங்கே தான் அது இல்லையே, அது இல்லாமல் வணங்கணும்ன்றதுனால இங்கே வந்து எல்லாம் லேசி. அதனால் என்ன நடக்கும், நஷ்டம் போகாத அமல்கள் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அவர் இன்னொரு சைடில் காணாமல் போயிடுவார். ஜகாத்து கொடுங்க அப்படின்னா அவர் இருக்க மாட்டார். தர்மம் செய்யுங்க, அவர் இருக்க மாட்டார். வட்டி எடுக்காதீங்க, இருக்க மாட்டார். ஜும்மா கடையை மூடுங்க, நிற்க மாட்டார். ஏன், நஷ்டம் போகிற அமல்கள். என்ன அமல்கள் அதெல்லாம், நஷ்டம் போகின்ற அமல்கள். ஒன்றில் வெத்தி இன்னொன்றில் தோல்வி. இதை விளங்காதனால அவர் எப்படி யோசிப்பார் தெரியுமா, தொழுவுரை நோன்பு பிடிக்கிறேன், அந்த தர்மம் சேர்ந்த இந்த குர்ஆன் ஓதுறேன், திக்ரு வைக்கிறேன், வட்டி மட்டும்தான் எடுக்கிறேன். அவர் அந்த 6 ஒரு லிஸ்ட்டில் பார்ப்பார். அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். பொருளாதாரம் பண்ணு வந்தால் என்னை விட்டுடுறாய், நஷ்டம் பண்ணு வந்தால் என்னை விட்டுடுறாய், நஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீ என்ன செய்கிறாய், செய்கிறாய். அல்லாஹு தஆலா அந்த மாதிரி வணக்கங்களை என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். நிறைய குர்ஆன் சொன்ன நீங்கள் அதுக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள் நீங்க பார்க்கணும். இது ரெண்டே நீங்க என்ன செய்யணும், எடுத்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் காணாம போயிடுவாங்க பாருங்க. நான் சில விஷயங்களை சொல்றேன். உதாரணமாக ஜும்மா தினத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், கடையை மூடிட்டு பள்ளிக்கு வரணும். அப்படி என்னவைங்களே, அப்படி வச்சா ஒருவர் முடிவெடுப்பார், நான் அப்படித்தான் எழுந்து கொள்ளணும் சொல்லி. அந்த டைம் பார்த்து ஒரு 100 ரூபா பிசினஸ் வந்து வரும். 100 ரூபா பிசினஸ் வந்து என்னது, ஜுமாரே 100 ரூபா கேனலாம் ஜும்மா உடையலாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிக்கிறான், நம்ம வந்து விளைவிக்கலாம்னு சொல்லி கடையை மட்டும் வந்து தொழுதுருவார். இதே ஆள் அடுத்த நாள் நிற்க கூட 10,000 ரூபாய் பிஸ்னஸ்ன்னு வந்துடும். அப்போ யோசிப்பார், 10,000 விட்டுட்டு போகிறது சரி வருமா நம்மளுக்கு அப்படின்ட்டு அவர் உள்ள என்ன செய்ய நிகழும், எவ்வளோ பாவம் செய்கிறோம். இப்போ நான் ஜும்மாவுக்கு போகாமல் ஆகி போகிறேன், இப்படியோ கடைசி காலத்தில் போய் சேரத்தானே போகிறேன். அப்படி இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள யோசனையெல்லாம் வந்து அந்த டைமில் நிறைய பேர் கருத்து முரம்பாடெல்லாம் அந்த டைம்லாம் ஞாபகம் வருது. சிலவங்க கூடு பண்ணுறாங்க கூடாதுன்றாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 10,000 வாங்கிட்டு நிறைய வந்து சேர்ந்துருவாங்க. இவர்கள் யார் நினைக்கிறீங்க, ஒரு சைட் வணக்க வழிபாட்டில் அவங்க வெற்றி, நஷ்டம் போகிற வணக்க வழிபாடுகள் அவர்கள் தோல்வி.
நஷ்டம் போகின்ற வணக்க வழிபாடுகளை தோல்வி. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, சில கேள்வி கேள்விகளை வச்சு நீங்க விளங்கலாம். மார்க்க கேள்விகளை வச்சு இந்த அதாவது அத்தகையாத்திர நம்ம விரல் அசைக்கிறோமே இது சம்பந்தமா என்ன ஆதாரம் அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க. கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், சுரண் நசாயில வருது. கேட்கலாம், கேட்க வேண்டும், மார்க்க வணக்க வழிபாடுகளை பத்தி கேட்கணும். ஆனால் நீங்க பாருங்க, அதாவது இந்த ஹதீஸ் எங்க வருது, சுரண் நசாயில இந்த இடத்துல வருது. ஆ அப்படியா, சரி ஓகே, சஹியா முடிஞ்சு பேத்துருவாங்க. ஏன்னா அதனால உலகத்துல நஷ்டங்கள் இல்லை, இயற்கையான நஷ்டங்கள் இல்லை. நம்ம வந்து பிரச்சனையான சூழல் அதை செஞ்சு பிரச்சனைகள் வந்தால் அது வேற, இயற்கையான நஷ்டம் அதுக்கு இல்லை, போயிடுவாங்க. ஆனால் இன்னும் சில கேள்வியில நீங்கள் விட மாட்டாங்க. பாருங்க பாபும், அஸ்ஸலாமு அலைக்கும், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூடுமா கூடாதா, அல்லது இது மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்டால் நாங்கள் கூடாது. இந்த அபூதாவுத திருமதியில் எப்படி ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் சரியா பார்த்தீங்களா, ரெண்டாவது கேள்வி வணங்கிட்டானே. ஏ நாங்கள் வரலாற்று ஹதீஸ் மட்டும் தான் சரியா பார்ப்போம், வணங்கிட்டானே. ஏன் இதை சரியா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் பார்த்த கிதாபில் வைக்கும் சகியானதா, ஒரு சகி லைஃபே சொல்கிறோம் சகியானதா. அதில் எந்த அறிஞர்களுக்கு பற்றின கருத்து முரம்பாடு இல்லையா, ஏ வரலாற்றத்தை மட்டும் கருத்து முரம்பாடு இல்லையோ, அதுக்கே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எதுக்கும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா நாங்கள் பிஸ்னஸில் உள்ளவங்க, எங்களுக்கு கொஞ்சம் இது போகிற மார்க்கெட் சிஸ்டமெலாம் எங்களுக்கு நல்லா விளங்கும். அதனால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எதுக்கும் பார்க்குறனாலும் அல்லாஹுவாலம் அப்படின்ட்டு பேத்துருவார். ஆனால் அவட உள்ளம் வந்து உடையலுமா, நம்ம டோட்டல் பிஸ்னஸும் போகிற விஷயம் இது சாத்தியப்படாது. விளங்கிட்டா இன்னொரு மௌலை வருவார், அவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இதே கேள்வி தான், அதே பதில் தான், அதே அவர் ரிப்பீட் பண்ணுவார், சரி வராது. இப்படியே ஒரு 20, 25, 26 மௌலை மாட்டெல்லாம் பேட்டு வந்தவர் அவருக்குன்ற ஒரு அழிப்பாரா இல்லையா, அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பேசி மனிதன் அடிப்படையில் கருத்து முரம்பாடு இருக்கும். விளங்கிட்டானே, அவருக்கு கொண்டு ஒரு ஆளிப்பானே நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து முரம்பாடு இருக்கும், ஒத்தனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இவர் தனக்கு தேவையான ஆளை தேடக்கூடாது, அந்த மௌலைக்கு வேணும்னா மன்னிப்பிருக்கீங்க, அவர் ரிஜித்யாத் உனக்கு இருக்காது, நீ அந்த ஆலையை தேடி போனதுக்கு உனக்கு தேவையானதை தேடி போனதுக்கு அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சப்ஜெக்ட் இருக்குன்னு அவர் சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் தாராளமாக செய்யலாம், அதுக்கு எல்லாம் என்கிட்ட மறுப்பீங்க. அதானே இப்போதான் எனக்கு விளங்குது, நீங்கள் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஈடுபாடு, பிஸ்னஸில் ஈடுபாடே இருக்காது அவர். விளங்கிட்டானே, ஏதோ ரெண்டு நாள் பிஸ்னஸ் பண்ணுறதை கண்டிப்பார். நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஈடுபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது விளங்குது. நான் நினச்சேன் இதுதான் ஹக்கா இருக்க மாட்டேன், அப்போ இப்போ தான் எனக்கு விளங்கு, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி ஆகிக்குது அப்படின்னு வந்துடுவார். வந்து நம்மளுக்கு கோல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன, அவர் ஹலாலான்றார். அவர் இவ்வளோ நாள் விளங்கிட்டானே, 14, 16 பேர் ஹலால் ஹராமல் ஹராமல்லாம் சொல்லிப்பாங்க, அப்போ எல்லாம் வராது. எப்போ வரும் தெரியுமா, எல்லாம் முடிஞ்சு இவருக்கு தேவையான முடிச்சே இது வர. நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் உங்களுக்கு, இது மாதிரி நீங்கள் நிறைய காணலாம். என்ன காரணம் சொல்லுங்க பாபம், நஷ்டம் போகிற அமல்களை மனிதன் அவசரமாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, நஷ்டம் போகாத அமல்களை அவசரமாக சொன்ன உடனே என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து கொண்டு விடுவார்கள். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன், மக்ரிப் தொழுகை, சுபஹ் தொழுகை, இந்த ரெண்டு தொழுகைக்கு பிறவும் குல்லாது பிரபில் ஃபலக், குல்லாது பிரபின் நாஸ், குல்ஹு அல்லாஹு அஹத் மூன்று முறை ஓத வேண்டும். நிறைய பள்ளிகளில் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க, இங்கே காணலாமாய்க்கும், வாங்கிட்டா எல்லா போர்ட்லையும் இங்கும் அது மூன்று முறை ஓத வேண்டும். இப்படி ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை, லைஃபான ஹதீஸும் இல்லை, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் இல்லை, மூன்றும் இல்லை. லைஃபான ஹதீஸ் இருந்தாலாவது சில அறிஞர்களுக்குரிய நிலைப்பாடு என்று நம்மளுக்கு சொல்ல ஏழும், ஏழுமா ஏழுதா, ஏழு. ஆனால் லைஃபும் இல்லை, சஹீஹும் இல்லை, மௌதுவான ஹதீஸும் இல்லைன்னா அது எப்படி வந்துச்சு, நஷ்டம் போகாத அமல் சொன்னால் போட்டுருவோம். வணங்கிட்டானே, நஷ்டம் போறனா தான் யோசிப்போம், நஷ்டம் போறண்டா தான் மார்க்கம். நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, உலக நஷ்டம் அல்ல இது, உலகத்தில் நஷ்டம் போகாட்டியும் மறுமையில் நரகத்தில் என்ன செய்ய எங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும், மறுமையில் நரகத்தில் நஷ்டத்தை உண்டாக்குமோ நினச்சமாட்டா, ரெண்டிலே சரிசமன் ஆகிப்போம். நான் சொல்லல இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் மாதிரி கேள்விகளுக்கு கேள்வியை கேட்கக்கூடாண்டு, உசுரை விட்டு கேட்கணும், மார்க்கமெடா கேட்கணும், ஆனால் அதே மாதிரி இதுக்கும் கேட்கணும், அதான் பிரச்சனை. இதுக்கு கேட்காம அதுக்கு கொடுக்குற அழுத்தம் இருக்குதானே, அது என்னத்தை காட்டுதுண்ணா, பொருளாதார நோக்கத்தை தான் என்ன செய்து காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஷேக் பின்பாஸ் அவர்கள் ரஹிமஹுல்லா துஃபத்துல் அபிரார் என்ற நூலில், மனிதன் எல்லாரும் தவறு செய்வார்கள், அந்த நூலில் என்ன செய்கிறான்னு அதுக்கார செக்ஷனில் என்ன செய்கிறாருன்னா இதை கொண்டு வரார். காலையிலையும் சுபகுக்கு போகிறவும் மகரிபுக்கு போகிறோம், காலை மாலை இல்லை, சுபகுக்கும் மகரிபுக்கு போகிறோம், இதை மூணு முறை என்ன செய்யணும், ஓதனம் என்ற செய்தியை கொண்டு வரார். இதை சயீத் இப்னு வஹ்ஃபல் கஹ்தானி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஹிஸ்னுல் முஸ்லீம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அதில் என்ன செய்கிறாரு, இவர் கொண்டு வந்துட்டார். அவர் ஷேக் பின்பாஸ் என்பவர் ஒரு ஆய்வோடு எழுதியிருப்பார், சில இடங்களில் மிஸ்டேக் வரத்த மனிதன் நம்பி எழுதுறது கூட, அவர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஒரு ப்ரிண்ட் போட்டாச்சு. இப்போ என்ன ஏன் இது நாங்கள் ஆய்வு செய்யலை சொல்லுங்க பாபோம், யாரையும் தக்லீத் பண்ண மாட்டோம், குர்ஆன் சுன்னா சொன்னாதானே ஏற்றுக்கொள்வோம். அப்போ நாங்கள் இதை கொஞ்சமாவது பார்க்கணுமா இல்லையா, ஒரு நாலு பேர்த்த கேட்கணுமா இல்லையா, கொஞ்சம் படிக்கணுமா இல்லையா, படிக்காமல் என்ன செய்கிறோம்னா அவசரமாக அதை செஞ்சிடறோம்.
அதை கருத்து முரண்பாடு உள்ளதாண்டா அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல இயலாது, மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் அடிப்படையே இல்லாததுகள் இருக்குதானே, அது இல்லை. இதை சயீத் இப்னு வஹ்பல் கஹ்தானிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இப்படி வந்து நீங்கள் இப்படி போட்டது பிள்ளை என்று. கடைசி பிரிண்ட்ல அவர் எடுத்துட்டார், அதை யார் அந்த அறிஞர் எடுத்துட்டாரு, நாங்கள் வந்ததும் தெரியா எடுத்ததும் தெரியாது. விளங்கிட்டானே நிலைமை என்ன, என்ன காரணம், நஷ்டம் போகிற அமலில் தான் நம்மளோட ஆய்வெல்லாம், நஷ்டம் போகாத அமலில் அசம் உத்தா விளங்கிட்டானே, கேட்டல் வழிபடல் அப்படி நின்றுட்டு இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள். அப்படி அல்ல, இது மார்க்கம். அப்போ இபாதத்துக்குள்ளே என்ன நினைக்கணும் தெரியுமா, நஷ்டம் போகிற அமலையும் நான் என்ன செய்யணும், சக்ஸஸ் ஆகணும், நஷ்டம் போகாத அமல்லையும் சக்சஸ் ஆகணும் என்பது விளங்கிக்கொள்ளணும். நீங்க பாருங்க, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அவருடைய கிராமத்துக்கு பேத்து அவருடைய கோத்திரத்தினருக்கு இஷா தொழுவிப்பாரு, இஷா தொழுவிட்டு போய் தொழுவிப்பாரு, தெரியும் தானே அது. அப்போ தொழுவிப்பாரு, தொழுவிச்சா மிச்ச நேரத்துக்கு போற வந்து தொழுகிறதுனாலையும் சூரத்துல் பக்ரா மாதிரி பெரிய சூரத்துக்கள் தான் இஷால ஓதுவார், அப்படி ஓதுறதுனாலையும் ஒரு விவசாயி என்ன செய்யறாரு தெரியுமா, வந்து இவங்களோட தொழுவார். அவர் ஒரு நாள் நினைச்சிட்டாரு இவ்வளோ நீட்டமாலம் தொழலான்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டார், கட் பண்ணிட்டு போய் தனியை தொழுவிட்டார், தனியை தொழுட்டு போயிட்டார். இதை முஆத் இப்னு ஜபல்ட்ட எத்தி வச்சுட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் சொன்னார், அவரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது, அவரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். ஜமாத்தை விட்டு முடிச்சுட்டு போனதுனால அப்போ இந்த செய்தி ரசூலாங்களுக்கு வருது. முஆத் இப்னு ஜபலையும் கூப்பிட்டு அந்த மனிதரையும் கூப்பிட்டு ரசூலாங்க விசாரிக்கிறாங்க, என்ன இப்படி என்ன கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார் என்ன தெரியுமா, வசனத்தை பாருங்க, லா அரிஃபு தந்தனத்தக்க வலா தந்தனத்த முஆத், உங்களோட முணுமுணுப்பையும் முஆத் இப்னு ஜபல்ட முணுமுணுப்பும் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை விளங்கிக் கொள்ளுற அளவில் நான் இல்லை, அதான் அது விளங்கிட்டானே, புறக்கணிக்கல அவர், எனக்கு அது விளங்குற அளவில் நான் இல்லை, நான் எப்படி தொழுகிறேன்னு தெரியுமா, ரசூலா சொன்ன மாதிரி ருக்கு சூஜூத் தான் விளங்கிது, ஓதுறத அவர் சொல்றாரு எனக்கு இவ்வளோ பாடன அவ்வளோதான் ஓதுரு என்று சொல்லிட்டு இவர் வந்து ஓதினா பக்ரா மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாரு, நீண்ட நீண்ட பெரிய பெரிய சூறாலாம் ஓதுறாரு அப்படின்னு ரசூலாட்ட முறையிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத கண்டிச்சு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த மனிதர் ஒன்று சொல்லிட்டு போனார், இவர் நயவஞ்சகம் இடத்துக்கு பதில் சொல்லிட்டு போனார், ஒரு ஜிஹாது வந்தால் என்னை பற்றி கண்டுகொள்வீர்கள் என்று போயிட்டார். அவ்வளோதான், ஒரு யுத்த களமண்டு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அந்த அந்த அனுப்பின யுத்த படையில் இவரை ஈக்கிறார், அதில் இந்த மனிதர் கொல்லப்பட்டார், ஜிஹாதில் ஷஹீத் ஆகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு கேட்டாங்க, மா ஃபஅல ஸாஹிபுக், என்ன நடந்தது உங்கள் தோழருக்குன்னு கேட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னார், அல்லாஹ்விடத்தில் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்வின் தூதரே. ஏன், விவசாயத்தை தொழுகைக்காக விடாதவர் உசுருக்காக விட்டார், உயிருக்காக, எது பெருமதி நினைக்கிறீங்க, உசுறு தானே. ஆனால் நஷ்டம் போகிற அமல்களில் அவர் முன்னுக்க நிற்கிறார், நஷ்டம் போகிற அமல்களில் முன்னுக்க நிற்கிறார். தொழுகை நஷ்டம் போகிற அமல் உண்டல்ல, நைட்டில் அவர் விவசாயம் செய்ய போகிறதும் இல்லை, ஆனாலும் கூட அதில் அவர் என்ன செய்கிறாரு, சோட்டாயிக்கிறாரு. ஆனால் ஈமானுக்குரிய ஷஹாதத் இங்கே கிடைக்குது, ஈமானுக்குரிய ஷஹாதத் இங்கே கிடைக்குது. எனவே சகோதரர்களே, எதில் நாங்கள் என்ன சொல்லுவோம், அப்படி அப்படி ஒரு நடந்துட்டேன் என்ன சொல்லுவோம், தியாகம் இல்லைப்பா, ஒரு ரெண்டரைக்கா தொழுகிறதுக்கு அஞ்சு நேரம் தொழுகிறதான் தியாகம் இல்லை, விளங்கிட்டான், அது கடமை. நிறைய பேர் அஞ்சு நேரம் தொழுகிறத தியாகம்னு நினச்சிட்டு எவ்வளோ தியாகத்தோட சுபவுக்கு வந்தேன்றாங்க, விளங்கிட்டா. தியாகம்ன்றது வந்து ஒரு பெருமதியானோட இலக்கணும் உயர்ந்த நோக்கத்துக்கு, அதுதான் தியாகம். சுபவ தொழுகைக்கு வரதுலாம் தியாகம் அல்ல, கடமை, வராட்டி பாவம், தியாகம்ன்றது எக்ஸ்ட்ரா நன்மைக்கு. அப்போ எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு ஆள் அப்படி போன உடனேயே உதாரணமாக ஒரு ஆள் திக்ரு செய்யாமல் எழுப்பிட்டு போயிட்டார், என்ன சொல்லுவோம், ஒரு திக்ரு செஞ்சுட்டு போனா என்ன, இப்படியே நிறைய பேர் பள்ளிக்கு கொஞ்சம் பேரை வராமாக்கிட்டாங்க. ஏன், அவள் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வருவான், இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறது, திக்ரு செய்கிறாரா, துவா கேட்குறாரா, சுண்ணத்து தொழுறாரு, உங்களுக்கு யார் அந்த டியூட்டி தந்தது, ரசூலாங்க எங்கேயாவது சுண்ணத்து தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, இந்த திக்ரிகளுக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, எத்தனையோ விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, தனிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து ஏன் சுண்ணத்துலாம் போறீங்கன்னு கேட்டுக்கிறாங்களா, சுண்ணத்துலாமல் போன எத்தனை பேரை காட்டு. இபாதத்துக்கள் வந்து உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், சுண்ணத்து தொழுகையை வீட்டில் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, காட்டி மார்க்ஸ் எடுக்கக்கூடாது என்பதற்கு தான், காட்டி மார்க்ஸ் எடுக்கக்கூடாது என்பதற்கு தான். தியாகம் வேணுமென்றா பகிரங்கமாக விளங்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில இப்படி நெருக்கம் இருக்கணும், ஆனால் அதை காட்டுகின்ற மனிதராக நீங்கள் இருக்கக்கூடாது. அஞ்சு நேரம் பள்ளிக்கு வராட்டி தான் இஸ்லாத்தில் கஷ்டன் வரும், ஈமான் இல்லை அந்த கேள்வியில் அங்கே தான் வரும். அதே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு நாள் திக்ரு செய்கிறார், ஒன்பது நாள் செய்யலை என்பதெல்லாம் விசாரிக்கின்ற பொறுப்பு எங்களிடத்தில் இல்லை, ஆனால் அதை அங்கலாயிச்சு அஞ்சு நேரத்துக்கு வரவங்க என்னது, ஒரே பார்த்தாலும் என்னது, என்னடா நம்மளே அவன் அனுப்பிச்சிட்டு நான் முன்சப்பில் வந்து தொழுவிட்டு போகிறேன் அஞ்சு நேரம், ஏன் என்ன விசாரிக்கிறாங்க, ரசூலாங்காட்டு வந்தால் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே நான் அஞ்சு நேரம் தொழுது
நோன்பு பிடிச்சி ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சா பஹல் அலைய செய்யுன், எனக்கு வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைண்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃப்லஹின் சதக்க, அவர் உண்மை உரைத்தால் வெற்றி பெறுவார், உண்மை உரைத்தால் வெற்றி பெறுவார். சுன்னத்துக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் கோடி, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் தனிப்பட்ட மனிதனை நிறுத்தி கேட்பதற்கு உரிமை இல்லை, கடமையை தவிர, கடமையான விஷயங்களை தவிர சுண்ணத்தான விஷயங்கள் அந்த உரிமை இல்லை. செய்வதற்கு ஆர்வம் ஊட்டணும், அதுக்குரிய சூழலை ஏற்படுத்தணும், அதுக்குரிய மன தைரியத்தை கொடுக்கணும், இது நடக்கணுமே ஒழிய மற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு வகையான அமல். எது? நஷ்டம் போற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள். சிலர் இதில் வெற்றுவாங்க, சிலர் அதில் வெற்றி பெறுவார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக கடைசியாக அமல்களிலெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரும்பாலும் பார்ப்பது எதனை தெரியுமா? உங்களோட உள்ளம் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறது என்பதை தான். அமல்களில் வணக்க வழிபாடுகள் எல்லாம் நம்ம மூணு வகையை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் கடைசியாக ஆறாவது செக்ஷனாக நான் சொல்றேன் என்னடா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளில் கவனிப்பதெல்லாம் உள்ளம், நீங்கள் அந்த வணக்க வழிபாடுகளின் பொழுது எவ்வளவுக்கு நெருக்கமாக இறைவனோடு இருக்கிறீர்கள் என்பதை தான், அதைத்தான் அல்லாஹு தஆலா அவதானிக்கிறான். அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன் துஹூபில் ஹர்ம், யாரு எனக்கு எதிராக எனது நேசனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறாரோ, நேசனுக்கு எதிராக வலிக்கு எதிராக என்றா, அல்லாஹுவோடு எவரெல்லாம் நெருக்கமான வணக்க வழிபாடுகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய மூமிங்களாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் குறிக்கும். அவருக்கு எதிராக யார் செயல்படுகிறாரோ, அவரை யார் பகைக்கிறாரோ, அவருக்கு எதிராக நான் யுத்தம் தொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்றான். அவருக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது எனக்கு மிகவும் விருப்பமானது, எனக்கு மிகவும் விருப்பமானது எனது அடிமைக்கு நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான். அல்லாஹ்வுக்கு மிகச்ச விருப்பமானது தெரியுமா? அவனுக்கு நான் விருப்பமாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் எனக்கு விருப்பமானது. சுபவுடைய சுண்ணத்தை விட சுபகு தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம், லுகருடைய சுண்ணத்தை விட லுகர் தொழுகதான் விருப்பம், வழங்கிட்டா சதக்காவை விட ஜக்காத்து தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் அப்படின்னு அல்லாஹு தஆலாவே சொல்றான். எனக்கு மிகவும் விருப்பமானது மிம்மஃதரல்து அலை, அவனுக்கு எதையெல்லாம் நான் கடமையாக்கி இருக்கிறேனோ அதான் விருப்பமானது. வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில், எனது அடிமை நவாஃபில்கள், நாஃபிலான அமல்கள் இருக்குதே, அதுகளை செய்து கொண்டு என் பக்கம் நெருங்கி கொண்டே இருப்பான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி அவன் பார்க்கின்ற பார்வையாக, கேட்கின்ற செவியாக, கேட்கின்ற செவிப்புலனாக, பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற காலாக, நான் ஆகுகின்ற வரைக்கும் சஹி முஸ்லிம்ல வருது. அர்த்தம் என்ன? இதுல அர்த்தம் என்ன சொன்னால், அவனுடைய நடையிலும், அவனது பிடியிலும், அவனது பார்வையிலும், அவன் அத்தனை செயல்பாட்டிலும் இறைவனுக்குரிய விருப்பமும் உதவியும் தான் விளங்கும். இறைவனுடைய உதவி விளங்கு, இவனுடைய விருப்பம் விளங்கும். அப்படித்தான் அவனோட லைஃப் இருக்கும். மாற்றமான ஒரு நிலைமை அவன் என்ன செய்யாது, இருக்காது. அவ்வளவுக்கு நெருக்கமான மனிதனாக அவன் இருப்பான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வமா தரத்தத்து ஃபீ ஷைஇன், நான் எதிலும் முடிவெடுக்க, அதாவது அந்த அல்லாஹ் அந்த தரத்து என்ற வார்த்தைக்கு தானே தடுமாற்றம்னு அர்த்தம் தமிழ்ல, சரியா? முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தடுமாற்றம் என்றதை நாங்கள் அப்படியே மொழிபெயர்க்கணும். ஆனால் அந்த தடுமாற்றம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன நிலை என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுக்குரிய வாரிசு. ஆனால் ஹதீஸில் எப்படி வருது தெரியுமா? வமா தரத்தத்து ஃபீ ஷைஇன், எதிலும் நான் தடுமாறியது கிடையாது. தரத்துதி ஃபீ கப்லி நஃப்ஸில் மூமின், எனக்கு விருப்பமான ஒரு மூமினுடைய உயிரை நான் கைப்பற்றுகின்ற பொழுது எனக்கு ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொல்லிட்டு சொல்கிறேன், ஏன் தெரியுமா? வஹுவ யக்ரஹுல் மௌத் அவன் மௌத்தை வெறுக்கிறான், நான் அவனுக்கு முரம்பறத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன், தடுமாற்றத்துக்குள்ளாகிறேன். இந்த தடுமாற்றத்தை எங்கட தடுமாற்ற மாதிரி விளங்கக்கூடாது, இறைவனுக்கே உரிய வார்த்தையை விளங்கிக்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனம் எங்களுக்கு எதை காட்டு சொல்லுங்க பாபம்? இபாதத்தில் ஒரு மனிதன் நெருங்கி 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 இறைவனுக்கு கிட்ட போனான்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அந்த நெருக்கம் என்ன செய்யும்? எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நெருங்க நெருங்க இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். எங்களது நடையிலும், எங்களது பிடியிலும், எங்களது பார்வையிலும், செவிப்புலனிலும் இறைவனுடைய அந்த ரிலா திருப்தியும் இறைவனுடைய உதவியும் எங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே வணக்க வழிபாடுகளை எல்லாம் என்னென்ன வகை இருக்குதோ அத்தனையிலே சரிசமனாக்கணும்.
அத்தனை நாங்கள் போராட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உள்ள ஈர்ப்புக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உள்ளம் அல்லாவின் பக்கமே நெருங்கி இருக்கணும் என்று சொன்னே, அதுக்கு தான் அல்லாஹ் கூடுதலாக பார்க்கிறான்னு சொன்னனே. அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. உங்களுக்கு தெரியும், தபூக் யுத்தத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்த செலவினங்கள், ஒரு பெரிய வியாபார கூட்டத்தையே, வியாபார அந்த அதாவது இம்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு அந்த பொருட்களையே விற்று தபூக் யுத்தத்துக்கு செலவழிச்சிடுறாரு. நிறைய பேர் நிறைய செலவழித்தார்கள். ஆனால் குர்ஆனில் எங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நேரடியாக பாராட்டல. அல்லாஹ்ட்ட பெரிய நன்மை இருக்குது, நேரடியாக பாராட்டலை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை பாராட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அஷரியா கோத்திரத்தை தேர்ந்த சிலர் வந்தார்கள். வந்து, யா அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தபூக் யுத்தத்துக்கு இப்போ போகிறதுக்கு அறிவிச்சிக்கிறீங்க. ரசூல் அங்கே எப்படி அறிவிச்சாங்கன்னு சொன்னால், யுத்தத்துக்கு போகிறவரிடத்தில் வாகனம் இருக்க வேண்டும், அவருக்குரிய செலவினங்கள் இருக்க வேண்டும், மற்றபடி யாரும் வரவானா, அவரே எல்லாம் செஞ்சுக்கணும். அப்போ சில ஏழைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர், இப்படி சொல்லிக்கிறீங்க, எங்களுக்கு ஜிஹாது செய்யணும்னு உணர்வு இருக்குது, ஆசை இருக்குது, வாகனமும் இல்லை, வசதியும் இல்லை, எங்களே நீங்கள் சில உங்களோட செலவில் கூட்டிகிட்டு போனால் நல்லதுன்ற ஜிஹாதுக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்ட அந்த செலவு இல்லை, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. கெஞ்சினாங்க ரசூல் அங்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, எங்களை அழைச்சிட்டு போங்க, நாங்களும் வாரம் அப்படி என்று சொல்லி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு மூன்று முறை அவர்களை மறுத்தார்கள், சரி வராதுன்னு சொல்லி. ஏழாம மனவேதனையோடு கண்களால் கண்ணீர் வடிச்சுக்கொண்டு திரும்பிட்டு போனார், கண்களால் அழுது கண்டு திரும்பி கொண்டு போனார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி வசனம் இறக்கினான், வலா அலல்லதீன இதாமா அதௌக லிதஹ்மிலஹும் குல்தலா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிதுமா யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உம்மிடத்திலே வந்தார்களே, குற்றமில்லை, அவர்கள் மீதும் குற்றமில்லை, வந்து எமது செலவுகளை நீங்கள் பொறுப்படுத்தி எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது உங்கள் செலவுகளை பொறுப்படுத்த முடியாது என்று நீங்கள் சொல்லி அனுப்பினீர்களே, போகின்ற பொழுது கண்கள் நீர் மல்க போனார்களே, அவர்கள் மீதும் குற்றமில்லை அப்படி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த கண்ணீர் வடித்த அந்த இடத்தை சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் உள்ளம் இறைவனோடு நெருங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் உணர்வு பூர்வமாக எங்களை மதிக்கிறான். இல்லையா, கண்ணீர் வடிக்கிறத ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா? அந்த கண்ணீர் வடிக்கிற இடத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லையே என்பதை நினைத்து அழுது கொண்டு சென்றார்களே என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி பாராட்டினான். குர்ஆன் வசனத்தை இறக்கி பாராட்டின ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே குர்ஆன் வசனம் இறங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கா வாசிகளுக்கு ஓதி காட்டுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஓதி காட்டின வசனத்தில் இவர்களுடைய உயிர்களை எல்லாம் மலக்குமார்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் இழைத்த நிலையில் மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றுகின்றார்களோ என்கின்ற குர்ஆன் வசனம் இறங்குது. எதுக்கு இறங்க தெரியுமா இந்த வசனம்? மக்காலிருந்து எல்லாருக்கும் ஹிஜ்ரத் வாஜிபாகின பின்னாலே யார் யாருக்கு தங்கலாமண்டா, வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள், மற்றபடி சக்தி உள்ள எல்லாரும் ஹிஜ்ரத்தை செய்யணும். அப்படி இல்லாத நிலையில் யாருக்கெல்லாம் மரணம் அங்கே மக்கால வருதோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் இறங்குது. ஹிஜ்ரத்து செய்யாதவர்கள் இந்த வசனம் இறங்கி அப்துல் ரஹ்மான் பின் போதி காட்டின உடனேயே ஹபீப் இப்னு தம்ரத் அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், ஹபீப் இப்னு லம்ரா அல்லைசி என்கின்ற நபித்தோழர், வயது போன ஒரு நபித்தோழர் அஜூஸ், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இஹ்மிலூனி ஃபஇன்னி லஸ்து மினல் முஸ்தஃபீன், என்னை கூட்டிட்டு போங்க, சுமந்துட்டு போங்க, நான் வந்து முஸ்தஃபீன்களில் ஒருவர் அல்ல, பலகீனப்பட்டவர்களில் ஒருவர் அல்ல, எனக்கு பலம் இருக்குது அப்படின்றாங்க. அவருக்கு நடக்க கூட இயலாது, ஆனால் அவரோட உள்ளம் சொல்லுது, நான் பலகீனப்பட்டவர்கள் ஒருவர் அல்ல, என்னை சுமந்துட்டு போங்க மதீனாவுக்கு அப்படின்னு சொல்லுது. கடைசியில் புள்ளைகள் எல்லாம் அவரை சுமந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, எதுலையோ வச்சு என்ன செய்கிறாங்க, சுமந்து கொண்டு மதீனாவுக்கு போகிறாங்க. 10 நாள் 11 நாள் பிரயாணம், அன்றைய பிரயாணம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பிரயாணம் வழியில் எப்படி இருக்கும் அவருக்கு அந்த உள்ளம் இறைவனோடு இருக்கிற நெருக்கன்னா இபாதத் வழங்கிட்டா, அதுக்கு பிறந்தான் இந்த செயல்பாடுகள். அவர் போறாரு மதீனாவுக்கு போகின்ற வழியில் இடையில் அவருக்கு வருத்தம் வருது உடம்புல, மரண வேலை. என்ன வேலை வருது? ஏல அவருக்கு போய் சேரலாம், மரண வேலை. அவரை கீழே வைக்கிறாங்க, அவர் எழும்பி இருந்து என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹும்ம, இப்படி அடிச்சார் கையை, ஹாதிஹி பைஅதி லக், யா அல்லாஹ் நான் உனக்கு பையத்து செய்கிறேன். மதீனாவை நோக்கி போற பயணம் எப்படி? யா அல்லாஹ் நான் உனக்கு பையத்து செய்கிறேன், அலாமா பாயஅக பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு என்ன பையத்து செஞ்சாரோ அந்த பையத்தை நான் உனக்கு செய்கிறேன், வஹாதிஹி லி ரசூலிக்,
இது ஒரு தூதருக்கு. உபாயஹு அலாமா பாயஅபில் முஃமினூன், மூமின்கள் அவருக்கு எதை வச்சு பையத்து செஞ்சாங்களோ அந்த விஷயத்துல நான் ரசூலுக்கு பையத்து செய்கிறேன் யா அல்லாஹ் அப்படி என்று சொல்லிட்டு அங்கனிக்கே மௌத்தாய். அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? மரணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளம் இருக்குதானே, அல்லாஹ்வுடன் நெருங்கி இருந்தால் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு பரிச பாருங்க. மதீனால் உள்ள மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? லவ்வாஃபாஹு கான அதம் அஜ்ரன், இந்த ஹிஜ்ரத்தை முழுசா முடிச்சிருந்தால் அவருக்கு நிறைய கூலி கிடைச்சிருக்கும் என்று மதீனாவாசிகள் பேசினார்கள். அப்ப அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்கினார், இந்த உலகத்தில் எவர் எனக்காக ஹிஜ்ரத்து செய்து போகிறார்களோ அவர் யஜிது ஃபில் அர்லி முராகமம் வசஅதன் கதீரா, அதாவது முராகமன் கதீரம் வசஅ, இந்த உலகத்தில் நிறைய வசதிகளை அவர் கண்டுகொள்வார், நிறைய அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், விஸ்தீரணங்களை கொடுப்பான். அப்படி ஹிஜ்ரத்து போற வழியில் எவருக்கு மரணம் வந்து விடுகிறதோ ஃபக்கது வக்கா அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய முழு கூலியும் அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது. அல்லாஹ்வுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய முழு கூலியும் அல்லாஹ்வுக்கு கடமையாகி விடுகிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா அவரது உள உணர்வை மதித்து குர்ஆன் வசனத்தை இறக்கினார். எத்தனை பேர் ஹிஜ்ரத் செஞ்சிப்பாங்க, எத்தனை பேர் முழுமை அடைந்திருப்பார்கள், அவர்களை பற்றி நிறைய வசனங்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், குர்ஆனிலே காண மாட்டீர்கள். ஆனால் அது சிறப்பு, அவர்களுக்கெல்லாம் நிறைய நன்மை உண்டு. ஆனால் உள ரீதியாக ஒருவனுடைய போராட்டத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மதிக்கிறான். நாங்கள் இந்த உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அல்லாஹுக்கு அடிமை என்பதை அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் நாங்கள் காட்ட முயற்சித்தோம் என்று சொன்னால் ஒரு விதமான திருப்தியான மன உணர்வையும், இந்த உலக வாழ்க்கை ஒரு போக்கிலே போகின்ற பொழுது அதே உலக வாழ்க்கையில் ஒரு இன்பமான பார்வையோடு உங்கள் வாழ்க்கை போவதற்கும் அந்த வணக்க வழிபாடுகளின் ஊடாக இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தியும் உதவியும் உங்களுக்கு உதவி செய்யும் வழிவகுக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் இன்பம் கண்டு மரணித்த மனிதர்களாக மூமின்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.